ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க மாமியார் வீட்ல உள்ள தோட்டத்தை நான் உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். இப்படி சொல்லுங்க. சோ அதான் எங்க அத்தை பாப்பா வந்து கீழே விளையாடிட்டு இருக்கா. சோ இங்க தோட்டத்துல இந்த வீட்டு பக்கத்துலயே நாங்க வந்து தோட்டம்லாம் வச்சிருக்கோம். சோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் காமிச்சிடலாம்னு இருக்கேன். தென்னமரத்துல பாருங்க, ஒரு கொப்புல 15 தேங்காய் இருக்கு. அதே மாதிரி 6 கொப்பு இருக்கு. அப்ப கணக்குப்படி பாத்துக்கோங்க எவ்வளவு தேங்காய் இருக்குன்னு. சோ இதெல்லாம் எண்ணெய்க்காக நாங்க வந்து அப்படியே விட்டுருக்கோம். ஸோ முருங்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு முருங்காயில் 15 பீஸ் வெட்டலாம். அவ்வளோ பெரிய முருங்காய் நான் பார்த்ததே கிடையாது, எங்கள் அத்தை வீட்டில் தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோ பெரிய முருங்காய், எந்த காயினாலுமே நல்லா பெருசு பெருசாக காய்க்கும் அந்த மண்ணுக்கு. கொய்யாக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஆரஞ்சு பழம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஆரஞ்சு பழம் இப்போ காமிக்கிறேன். அவ்வளோவா இப்போ இல்லை, ஒரு 4 ஆரஞ்சு கிடக்கு. அதில் ஒரு ஆரஞ்சு நல்லா பெருசாக இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு கொப்பில் வந்து 3 ஆரஞ்சு இருக்குது. நல்ல உள்ளங்கை அளவுக்கு இருக்கும் அந்த ஆரஞ்சு, அவ்வளோ பெருசு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பப்பாளி மரம் கட்டையாக தான் இருக்கும், கட்டையாக தான் இருக்கும். நான் கீழே இருந்து அவ்வளோ காய் இருக்கும், ஏகப்பட்ட காய் இருக்குது. அந்த மரமே இந்த வெயிட்டில் லைட்டாக சரிஞ்சு நிற்கும். நாங்கள் வந்து அணைலாம் கொடுத்து, கம்பை வச்சு அணை கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ காய் பாருங்கள், எல்லாம் நல்ல பெரிய பெரிய காய். ஏன்னா போன லாக்டவுனில் தான் நாங்கள் வந்து இந்த மரம்லாம் வச்சோம். அதாவது இந்த பப்பாளி, வாழை இதெல்லாம் வச்சுருந்தோம். மற்றபடி ஆரஞ்சு, கொய்யாலாம் முன்னாடியே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வந்து நாங்கள் வாடகைக்கு விட்டுருந்தோம். இப்போ தான் நாங்கள் அத்தை மாமா எல்லோரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய மரங்கள் செடிகள்லாம் நாங்களே வளர்க்குறோமா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ முருங்கை மரத்தில் வந்து அவரைக்காய் கொடியை வந்து நாங்கள் படர விட்டுருக்கோம். ஒரு கொப்பில் பாருங்கள், 12-15 அவரைக்காய் இருக்கும். அதே மாதிரி நிறைய கிடக்கும். ஒரு நாளைக்கு நம்ம தேவையான அளவுக்கு காய் பறிச்சுக்கலாம், கூட்டுக்கு பொரியலுக்கெல்லாம். ஸோ குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் சமைச்சோம் அப்படிங்கிறத மாமா வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுனா சொல்லுவாங்க. கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், ஆமா, அவியல், பீட்ரூட் பொரியல், பூசணிக்காய் கூட்டு, அப்பளம், பூசணிக்காய் பச்சடி, அப்பளம், சோறு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, பாயசம், பாயசம் இருக்குது, பாயசங்க வரல. இதெல்லாம் செஞ்ச ஒரே ஆள் அத்தை. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு அன்னைக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே வந்து எங்க தோட்டத்துல பறிச்சக்கா, கத்தரிக்காய், முருங்கா, தக்காளி இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஒரு சாம்பார் செஞ்சுட்டு இருந்தோம். உருளைக்கிழங்கு பல்லாரி மட்டும் நம்ம கடையில் வாங்கினோம். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக உள்ள காய் அவ்வளோவுமே பாருங்க, ஒரு முருங்காய் எத்தனை பீஸ் இருக்குன்னு. ஸோ வந்து சமைச்சிட்டு அப்படியே சமைச்சிட்டே இருக்கையில உங்களுக்கு வந்து பின்னாடியும் ஒரு தோட்டம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு சைடில் கொஞ்சம் இடம் கிடக்குது, ஒரு 5 சென்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் தோட்டம் இருக்குது. காலையிலே பாருங்கள், நல்லா கூட்டி பெருக்கி தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டாச்சு. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு மண் வாசனையாக இருக்கும் தண்ணி தெளிச்சாலே. ஸோ மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு இடம் கிடக்கு, அங்கேயுமே கொஞ்சமாக செடிலாம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து அத்தை தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அதையும் போய் பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ வீட்டு பக்கத்தில் இதனால் அங்கேயும் போர் போட்டிருக்கோமா, ஸோ அதுலேயும் பாய்ச்சிக்கலாம். இப்படி இந்த சைடு ரைட் சைடு போகிற வே போகுது இல்லையா, அது வந்து தோட்டத்துக்கு போகிற வழி. அங்கேயும் ஒரு தோட்டம் இருக்குது, வயல். அங்கே நெல், கடலை, இதே மாதிரி ஐட்டம்லாம் அங்கே போட்டிருக்கோம். அது இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலியிலே சுரைக்காய், தடியங்காய் இதே மாதிரி காயெல்லாம் படர விட்டுருக்கோம். இந்த சுரைக்காய் பார்த்தீங்கன்னா போன கொரோனாலேயே போட்டது. ஸோ பேட்ச், அதோடய பேட்ச் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் பேட்ச் போடணும். அதுக்கு வந்து காய் வந்து நாங்கள் விதைக்காக நல்லா பறுக்க விட்டுருக்கோம். நல்லா முத்துனதுக்கப்புறம் அந்த விதையை நம்ம வந்து செடி மறுபடியும் ஒரு புது வெர்ஷன் ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தடியங்காய், நல்ல பெருசு. சுரைக்காலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் வந்துச்சுன்னு சொன்னாங்க அத்தை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் குட்டி விட்டு. ஸோ வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ தக்காளி தரையில் எவ்வளோ காலம் படர்ந்து போகுது பாருங்கள். அதுலேயும் ஒவ்வொன்றுலேயும் நிறைய காய், ஒவ்வொரு கொப்புலையுமே நிறைய நிறைய காய் இருந்துச்சு. டெய்லி ஒரு 3-4 தக்காளியாவது எப்படியும் இருக்கும். சமையலுக்கு தேவையானதை நாங்கள் பறிச்சுக்கிடுவோம். ஸோ இன்றைக்கி பறித்து போக 2 தக்காளி இருந்தது. ஸோ அதையுமே நான் பறிச்சுக்கிட்டேன். சின்ன தக்காளியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல புளிப்பாக இருக்கும். புளி குழம்புக்குலாம் ஒரு 2 தக்காளி போட்டால் போதும், நல்ல புளிப்பாக இருக்கும். நாட்டு தக்காளி சரி. நிறைய தக்காளி செடி, கத்திரிக்காய் செடிலாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ நம்ம அடிக்கடி சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளுமே நல்ல விளையும். இதேமாதிரி காய், கடலை, நெல்லாம் அவ்வளோ இது இருக்காது, ஆனால் காய், கடலைலாம் நல்லா விளையும்.
இது பாத்தீங்கன்னா லெமன் ட்ரீ ரொம்ப குட்டியா தான் இருக்கும் ரொம்ப கட்டையா தான் இருக்கும் ஆனா பாருங்க நிறைய லெமன் இருக்கு இதுல சோ ரெண்டு லெமன் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர்ல வந்திருந்தது சோ அது மட்டும் நல்லா பறிச்சிட்டேன் நானு சின்ன லெமனா தான் இருக்கும் நல்ல புளிப்பா இருக்கும் ஒரு லெமன்லயே நல்ல 3 கிளாஸ்க்கு நல்ல ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அவ்வளவு புளிப்பா இருக்கும் சோ தென்னமரம் இதெல்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் கப்பக்கிழங்கு செடிகள் ஒரு கப்பக்கிழங்கு 6 ஏல வச்சிருக்கோம் நல்ல பெருசா நல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் கப்பக்கிழங்கு நல்ல அது கடயில இருக்கும் அது அறுவடை பண்ணல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஊர்ல இருந்தாலுமே ஷூட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லி உங்களுக்கு வந்து அதோட நான் ஏதாவது வீடியோல வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் சோ இந்த சைடு ஒரு தக்காளி மரம் தக்காளி செடி இருந்தது அதுலயும் ஒரு தக்காளி இருந்தது சோ அதையுமே பறிச்சாச்சு அத்தை வந்து ஸ்ட்ரைட்டாலாம் செடி மேல தண்ணி பாய்க்க மாட்டாங்க அப்படியே தெளிச்சு விடுற மாதிரி பாய்ப்பாங்க சோ ஸ்ட்ரைட்டா நம்ம பாய்ச்சோம்னா மண்ணில வேற இருக்கு இல்லையா வேர் வேற போயிடும் அதனால லைட்டா மேல தெளிச்சு விடுற மாதிரி பாய்ப்பாங்க சோ அது வந்து செடிகளுக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அவங்க செடிகளை டேமேஜ் பண்ணாது அதனால சோ வாங்க நெக்ஸ்ட் என்னெல்லாம் காய் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ முருங்கை மரமும் இங்க ஒரு 2-3 வச்சிருக்கோம் நல்ல காய் வரும் இது வந்து கட்டை முருங்கை ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் நானும் அத்தையுமே 2 நாளைக்கு ஒரு தடவை சூப்பு முருங்கைக்காய் முருங்கைப்பூ கொஞ்சம் இலை இதெல்லாத்தையும் முனையும் சேர்த்து சூப் போட்டு குடிக்கிறோம் ஏன்னா முடி நிறைய கழியுது வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா அதனால இங்கே பாருங்க இங்கேயும் கப்பக்கிழங்கு கொஞ்சம் வச்சிருக்கோம் அப்புறம் சைடில் வந்து சுண்டைக்காய் செடியெல்லாம் இருக்கு ஸோ இந்த தோட்டத்தில் உள்ள குப்பையெல்லாம் அங்கேயே சேகரித்து வச்சுக்கிடுவோம் ஒரு குழி தோண்டி போட்டோம்னா 1 இயர்ல நல்லா மக்கிரும் அதுவே இந்த மண்ணில் வந்து நிறைய சத்து இருக்கும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம் 2 மாங்காய் செடி இருக்கு முருங்கை மரம் தான் சுற்றி வச்சுருப்போம் ஸோ தென்னை மரம் வச்சுருக்கு சப்போட்டா மரம் கத்தாழை ஸோ இது வந்து பூசணிக்காய் நல்ல பெரிய பூசணிக்காய் ஆனால் ஃபோனில் வந்து சின்னதாக தெரியாத மாதிரி தெரியுது ஆனால் நல்ல பெருசு இதையுமே விதைக்காக தான் விட்டு வச்சுருக்கோம் ஸோ அவரைக்காய் செடி முருங்கை மரத்தில் படர விட்டுருக்கோம் உங்களுக்கு அவரைக்காய் வந்து க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறேன் தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ தான் வந்துட்டுருக்கு இப்படியே ஒரு 5-6 வருஷம் ஆகும் வளர்ந்து வர ஸோ அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ குணம் கிடைக்குதுன்னு இந்த அவரைக்காய் வந்து சின்னதாக இருக்கும் அதோட தோல் வந்து ஸ்கின் வந்து மெல்லிசாக இருக்கும் விதெல்லாம் நல்லா பருசாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற அவரைக்காய் வந்து வேறமாக இருக்கும் இது வேறு அவரைக்காய் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு பொரியலுக்கு நிறைய விதை இருக்கனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ சாம்பார் பார்த்தீங்கன்னா தாளிச்சி ஜீரகம் பெருஞ்சீரகம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி காயெல்லாம் வதக்கி சாம்பார் பொடி போட்டு காய் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி சாம்பார் வேக வச்ச சாம்பாரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாம்பாரில் இருந்த முருங்கைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர வேலை இருக்குது இந்த அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஆயில் ஏரியாலாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன் ஸோ அத்தை வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு திங்ஸாக அரேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வரிசையாக காமிக்கிறேன் ஸோ தாளில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் போட்டு கேரட் போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் மற்றபடி போட்டு இறக்கிறவங்க தான் சிம்பிளான பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் தேங்க்யூ